ஹாய், ஹலோ, வெல்கம் டு விஷ்ணுமதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொறுமொறுப்பான டேஸ்டியான தட்டை வடை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ரெடிமேட் அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 10 காய்ந்த மிளகாயை வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதில் இருக்க விதைகள்லாம் நம்ம எடுத்துடணும். அப்படியே நம்ம சேர்த்து அரைச்சா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் நமக்கு. 8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா அலசிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு அருமாவை கொடுக்கும் நமக்கு. கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் பூண்டு மிளகு சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபைனெல்லாம் அரைக்கக்கூடாது, தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி ஆட் பண்ணுறது நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு தட்டை வடை சாப்பிடும் போது. இப்போ அடுத்ததாக அதே மிக்சி ஜாரில் ஊற வச்சு காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணியெலாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை. நல்லா 3 ஹவர்ஸ் நமக்கு ஊறினால நமக்கு இந்த மாதிரி நல்லா அரைப்படும். இப்போ இந்த பாத்திரத்தில் அரிசி மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுறேன். அரைச்ச பூண்டு மிளகாய் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஆட் பண்ணுறது தட்டை நல்லா பொரிஞ்ச பிறகு நமக்கு சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் அரைச்ச காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணுறேன். 3 to 4 pinch பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறது நல்லா நமக்கு ஜீர்ணிக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் காய வச்ச எண்ணெயை ஆட் பண்ணுறேன். எப்பயுமே இந்த மாதிரி தட்டை வடைக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆயில் ஹீட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக நமக்கு தட்டை வடை தட்டுற பதத்தில் இருக்கணும் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ட்ரெடிஷ்னலாக வாழை இலையில் செய்யலான்னு சொல்லிட்டு வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். வேணுங்கிற சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வாழை இலையில் இந்த உருண்டையை வச்சுட்டு இலையை இப்படி மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா தட்டையாக இருக்க ஒரு கப்பை இந்த மாதிரி கவர் போட்டு கவர் பண்ணியிருக்கேன் நான். கவர் நீங்கள் மேலே இந்த மாதிரி கட்டாமல் கூட இருக்கலாம். நல்லா அழுத்தி எடுத்துக்கணும். ஈவனாக தட்டினா தான் நமக்கு கரெக்டாக தட்டையாக கிடைக்கும். ஓரத்தில் மட்டும் ரொம்ப அதிகமாக அதுக்காக அழுத்திடக்கூடாது. இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். கேஸ் வந்து ரொம்ப நமக்கு ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் இருந்தால் ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகி போயிடும், சரியாக நமக்கு பொறிஞ்சு வராது. இப்போ ரிமைனிங் இருக்க மாவையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நமக்கு எல்லா இடத்துலையும் இப்படி கிடச்சிருக்கு. எண்ணெயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சென்டரில் வந்து நீங்கள் ஃபோக் இல்லைன்னா வடக்கம்பி வச்சு லைட்டாக குத்திடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூரி மாதிரி எழும்பாமல் இருக்கும் எண்ணெயில் போட்டு பிறகு.
நான் லைட்டாக இந்த மாதிரி விரலில் அழுத்துறேன். விரலில் அழுத்தும் போது ஓட்டை விட்டுறக்கூடாது, அதுக்காக நமக்கு அதுக்காக தான் நீங்கள் வந்து ஃபோக் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நமக்கு கிறிஸ்பியாக ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகணும், அதனால் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். எப்போ பபுள்ஸ் அடங்குதோ அப்போ நமக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தட்டை வடை நமக்கு நமுத்து போன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.